சினிமாவில் எந்தவித பின்புலமும் இல்லாமல் முன்னேறியவர் நடிகர் சிவகார்த்திகேயன். இவர் நடிப்பில் வெளியான டாக்டர் டான் படங்கள் மிக பெரிய வெற்றியை பெற்றது. இதனையடுத்து சமீபத்தில் சிவா நடிப்பில் வெளியான பிரின்ஸ் திரைப்படம் மோசமான தோல்வியை சந்தித்தது. ஆனாலும் அவருடைய சம்பளமும் மார்க்கெட்டும் குறையவில்லை. இந்த நிலையில் ஆரம்பத்தில் சிவாவை வைத்து படம் தயாரித்த பல தயாரிப்பாளர்கள் நஷ்டமடைந்தனர். அவர்களுக்கெல்லாம் ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்காமல் இப்பொழுது இவர் தெலுங்கு படங்கள் எல்லாம் நடித்து வருகிறார். தெலுங்கு இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து வருகிறார். தன்னை வளர்த்துவிட்ட தமிழ் இயக்குநர்களையும் தயாரிப்பாளர்களையும் சிவகார்த்திகேயன் சுத்தமாக கண்டுகொள்ளவில்லை என்றும், அவரை வைத்து படம் எடுத்தவர்களை கடனாளி ஆக்கிவிட்டு அங்கே சென்று சம்பளத்தை வேறு உயர்த்திவிட்டார். இப்படி சிவகார்த்திகேயன் மனசாட்சி இல்லாமல் நடந்து கொள்ளக் கூடாது என்று பலரும் அவர் மேல் விமர்சனம் வைப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. We'll be right back.